பிறந்துட்டேன், நான் ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு எல்லோரும் நினைப்போம். சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன நினைப்பாங்க, சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லையே நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்திருப்போமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த கிரகத்தினுடைய சாபம் கர்மா இருந்தால் மட்டுமே அந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறப்போம், சரிங்களா? அதாவது நம்ம முற்பிறவியில் முடிவு, நம்மளுடைய அந்த என்ன திசை நடக்குதோ அந்த திசையோட முடிவில் இறக்கும்போது மீண்டும் அந்த ஆத்மா பிறப்பெடுக்கும்போது அந்த திசை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் மீண்டும் அந்த உயிர் ஜனிக்குது அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாது, நம்ம என்ன இறந்து பார்த்து நம்ம பிறந்து பார்த்து முன்னாடி இறந்ததும் பின்னாடி பிறந்ததும் நமக்கு ஞாபகம் வந்தால் தானே சொல்ல முடியும், சொல்லியிருக்காங்க. அதனால் சொல்ல வர அதான், அதாவது நட்சத்திரம் வந்து ஒரு மூணு பாதம் கழித்து நாலாவது பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த கணக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம் இருக்குது, நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த கிரகத்தினுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அதுக்கான பரிகார ஸ்தலங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து நவ கிரகம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், 9 கிரகங்கள், 9 கிரகத்தையும் தான் நம்ம நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரமாக பிரிச்சிருக்கு. அதாவது அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா கேதுகுடைய நட்சத்திரம், அதாவது பரணி பூரம் பூராடம் அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்படி நம்ம வந்து 9 கிரகமும் 27 நட்சத்திரங்களாக நமக்கு இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த 9 கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 9 கிரகம் அப்படிங்கிறதான் 9 உறவு, 9 கிரகம் அப்படிங்கிற கிரகங்கள் அப்படிங்கிறதான் 9 வகையான நம்மளுடைய உறவுகள், சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சூரியன், ரெண்டாவது சந்திரன். இது வந்து பேசிக்காக தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து எழுதுகிறேன். நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அடுத்ததுக்கு போங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். பேசிக்காக இது வரைக்கும் அடிப்படையே எங்களுக்கு தெரியலன்னா ஒரு சாதாரண மக்கள் இதை பார்க்கும்போது கூட, ஓ நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், இதனுடைய சாபந்தான் பெற்று வந்திருக்கேன், இந்த கிரகத்தினுடைய தன்மையில் தான் நான் இருப்பேனா, அதன் மாதிரி தான் செயல்படுவோமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சூரியன் சந்திரன், அடுத்தது வந்து செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான், ராகு, கேது, இது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் தான் 9 உறவு. சூரியன்னா அப்பா, சூரியன்னா இருங்க அப்பா, அப்பா அப்பா இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிருமே பிறக்காது. அப்போ சூரியன் வந்தாதான் அந்த, அதாவது உயிர்கள் ஜனிக்கக்கூடிய அந்த அந்த அமிலம் அப்படிங்கக்கூடியது சுரக்கிறது, சூரியன் வந்தால் தான். சூரியன் இல்லை அப்படி வரல அப்படின்றப்ப என்னாகும், அந்த பூ கூட மலராது. அதுதான் சூரியன் அணுக்களுக்கு அதாவது அணு பிறப்பு அப்படிங்கிறதுக்கு சூரியன் காரகன். அதனால் சூரியன் அப்படின்னாலே அப்பா அப்படிங்கக்கூடிய உறவு. அடுத்தது சந்திரனா யார், அம்மா. அப்பா என்னதான் வந்து தனியாக இருந்து, சூரியன் தனியாக இருந்தால் என்ன செய்யாதுங்க, கரு உருவாகாது. அப்போ தாயின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அப்போ ஒரு நிலத்தில் அந்த விதை விழுந்தால் தான் அந்த விதை வந்து மரமாக, அதாவது மரமாக பரிணாமம் செய்து வரும். அது மாதிரி இப்போ சந்திரன் அப்படிங்கிறது தாய், அப்போ அப்பா மட்டும் இருந்தால் உயிர் ஜனிக்க முடியாது. அப்போ தாய் அப்படிங்கக்கூடியவங்களும் சேர்ந்தால் தான், அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பிறக்கக்கூடியது தான் அந்த குழந்தை, சரிங்களா? அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதர உறவு. அடுத்தது கணவன், பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் உறவு, இது செவ்வாய். அடுத்தது புதன், புதன்னா மாமன், அதாவது தாய் வழி மாமன்கள், மாமன் சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாமே புதனுக்கு காரகன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களும் குரு தான், குழந்தைகளும் நமக்கு குரு தான். குருனா யாரு, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம அதாவது முன்னோர்கள் நமக்கு வழியாக வரக்கூடிய முன்னோர்களும் குரு தான், குழந்தையும் குருவே, சரிங்களா?
அடுத்தது சுக்கரன். சுக்கரன்னா என்ன யாரு? மனைவி. ஆணுடைய ஜாதகத்தில் மனைவி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள். சுக்கரன்னா பெண்கள். உறவுல சகோதரி, மூத்த சகோதரி, அத்தை. சுக்கரனுக்கு மட்டும்தான் நிறையா இருக்கு, அத்தை, சகோதரி, மனைவி. ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்தால் அத்தை, சகோதரி, இது மாதிரி. அடுத்தது சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு விசேஷம் இருந்தால் செஞ்சாலும் பங்காளி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு, அது சனி பகவான். அப்போ சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்காளிகள் உறவை சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அடுத்தது ராகு வந்து தாத்தா, அது தாய் வழியாக இருந்தாலும் சரி தந்தை வழியாக இருந்தாலும் சரி ராகு வந்து தாத்தா உறவை குறிக்கும். அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழியில் வரக்கூடிய இதை ஃபஸ்ட்டு சொல்லும், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அதாவது நாலாம் பாவத்துக்கு ராகு எங்கே இருக்காரோ அது தாய் வழி உறவுகளை சொல்லும். அடுத்தது கேது. கேது வந்து பாட்டி. இப்போ இந்த ஒன்பது கிரகமும் எப்படி இருக்குதுங்க, ஒன்பது உறவாக இருக்குது. அப்போ இந்த ஒன்பது உறவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த காலத்துங்களில் பார்த்திங்கன்னா தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அந்த உறவுகள் எல்லாமே சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்போ சேர்ந்து வாழும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த குடும்பம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அரவணைப்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அந்த குடும்பத்தை கொண்டு போவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது வழி வழியாக பங்காளி வந்துன்னா சொத்து பிரச்சனை, சொத்து வந்துச்சு அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டு அந்த இது என்ன பண்ணிருந்த அந்த உறவு பிரிஞ்சு போயிடுது. அத்தை இருக்காங்க அப்பா சொத்தை கேட்குறாங்க அதனால் அத்தைக்கிட்ட சண்டை, மாமா இருக்காங்க அம்மா கிட்ட சண்டை அதனால் மாமா கிட்ட பேசுறதில்ல. இந்த மாதிரி நம்ம இப்போ எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்கல அதனால் நான் எங்கள் அப்பாட்ட பேசுறதில்ல, எங்கள் அப்பா எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா எனக்கு வந்து சரியாக கவனிக்கலை, என்கிட்ட சரியாக பேச இது பண்ணலை, என்னை வந்து சரியாக வளர்த்தலை. நம்ம வந்து நம்மளுடைய அறிவுக்கும் திறமைக்கு நம்ம எதைய செஞ்சுட்டு கடைசியில் அம்மாவுக்கு வர சொல்லிடுது எங்கள் அம்மா என்னை சரியாக வளர்த்தலை. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு உறவுகளையும் படிப்படியாக படிப்படியாக இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் வந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ எல்லாமே உறவுகள் எல்லாமே தள்ளி நின்று போச்சு. அதனால தான் இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு கிரகங்களை பிடிச்சி போயிட்டுருக்கோம், எந்த கிரகத்துக்கு போனால் நமக்கு என்ன நடக்கும், எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு பித்தம் தெளியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு உறவும் அந்த ஒவ்வொரு உறவின் சாபங்கள் தான் நம்மளுடைய கர்மாவாக கண்டிப்பாக நம்ம பிறப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ஆனால் அவங்க அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, போடா நீ என்னத்தை எனக்கு செஞ்ச அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பிரிவில் அந்த தாய் அப்படிங்கக்கூடிய அவங்ககிட்ட சாபம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த தாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஆத்மா சாபம் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த பிரிவில் என்ன தான் நீங்கள் அம்மாவுக்கு செஞ்சீங்கனாலும் அம்மா நாட் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் பையன்கிட்ட எல்லாம் வாங்கிக்குவாங்க, கொடுக்குறதெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தாய் அந்த சந்திரனுடைய சாபம் இருந்தால் என்ன தான் அம்மாவுக்கு இந்த பொண்ணு நல்ல உருகி உருகி எல்லாம் பார்க்கும், கணவன் கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தாய் தான் முக்கியம்னு எல்லாம் பார்ப்பாங்க. கடைசியில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இங்கே பொண்ணுக்கிட்ட வாங்கி பையன்கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா அந்த உறவு நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பிறப்பில் பிறந்திருக்கோம் சரிங்களா. இப்போ என்ன சாபத்தில் எந்தெந்த கிரகம் அதாவது எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கிரகத்தினுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அது எப்படி எப்படி வந்து நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப்பில் பாதிப்பு கொடுக்குது, அதுக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் அந்த பாதிப்புலேருந்து நிவர்த்தி ஆகும், ஆலயத்துக்கு மட்டும் போகிறது பார்த்தாது அந்த உறவுக்கான அந்த மரியாதையும் அந்த உறவுக்கான என்ன பண்ணணுங்க அவங்களுக்கு ஒரு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், மானசீகமாவது அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் சரிங்களா. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் எந்த கிரகத்தினுடைய எந்த உறவுடைய நம்ம சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சரிங்களா. இப்போ 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் எங்கே இருக்கு நான் உங்களுக்கு வந்து தெரியும், பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு சும்மா ஒரு இதுக்காக ஒரு விளக்கத்துக்காக நான் கட்ட முடியும் சரிங்களா. சரி கொஞ்சம்
இப்போ மேஷத்தில் வந்து நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அஸ்வினியில் பிறந்தாங்கன்னா அவங்க மேஷ ராசியில் பிறந்திருப்பாங்க, சரிங்களா? இப்போ அஸ்வினி நட்சத்திரம் யாருடைய சாபம் பெற்று வந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சாபம் பெற்று வந்த நட்சத்திரம். சூரியன்னா யாரு? அப்பா. அப்பாவுடைய சாபம் பெற்று ஒரு பிறவியில் அப்பாவை சரியாக கவனிக்கலை, அல்லது ஏதோ ஒரு இது பண்ணிட்டோம், இப்பிறவியில் நமக்கு என்ன வைப்பச்சுங்க, அப்பா அப்படிங்கிற ஒரு உறவு நமக்கு பாதிக்கப்படும். சூரியன்னா அப்பா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரும். அடுத்தது அப்பா சொன்னால் பையன் கேட்க மாட்டான், பையன் சொன்னால் அப்பா கேட்க மாட்டார். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா சம்பாரித்து பையனுக்கு கொடுப்பார், கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் அப்பா சம்பாதிக்கிறத பையன் அனுபவிக்க முடியாது, அப்போ பையனுக்கு தரமாட்டார். இங்கே ஆல்ரெடி என்னங்க, சூரியனுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அதுதான் அஸ்வினியில் பிறந்திருக்கு, சரிங்களா? அப்போ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பான்னு சொல்லக்கூடிய அந்த உறவுனால் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு, ஒரு மன அழுத்தம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசத்துக்கு சூரியன் எத்தனாவது வீடாக இருக்காரு? அஞ்சாவது வீடாக இருக்காரு. அப்போ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும். என்ன சூரியனா? அரசாங்கம், அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அந்த காவல்துறை இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு சிக்கல் வர்றது, ஒரு பிரச்சனை வர்றது, அதனால் ஒரு மன உளைச்சல் நடக்கிறது, இது எல்லாமே இந்த அஸ்வினிக்கு நடக்கும். அடுத்தது இது அஞ்சாம் இடம், அஞ்சாம் அதிபதியுடைய சூரியனுடைய சபம் அப்படின்னு என்னங்க, பூர்வீக சொத்தை அவங்க அனுபவிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு பூர்வீக சொத்து ஆகுமா? கண்டிப்பாக அவங்க பூர்வீக சொத்தில் இருந்தால் அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அப்போ பூர்வீக சொத்து இருக்காது, இருந்தாலும் அவங்க அனுபவிக்க முடியாது, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடம் மனசு. அப்போ இவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? ஏன்னா அஸ்வினிங்கிறது யாருடைய நட்சத்திரம்? கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ கேதுவும் சூரியனும் சேருது. அப்போ கேது சூரியனுடைய சாபம் பெற்று வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அஞ்சாம் இடம் மனசு. அப்போ மனசு சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். காதல், கண்டிப்பாக காதலில் ஒரு பிரச்சனை வந்தே தீரும். யாருக்கு? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. என்னதான் வந்து காதலிச்சு கல்யாணமே பண்ணிக்கிட்டாலுமே கூட அந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கசப்பான வாழ்க்கையாக மாறிடும். இந்த காதலில் ஒரு மனசு ரீதியாக ஒரு வழியை அவங்க அனுபவிச்சே ஆகணும், அதுதான் அந்த சாபம். அடுத்தது ஐந்தாம் பாவம், குழந்தை பாக்கியம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்திலையும் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா கேது வந்து அணுக்களுக்கு காரகன், சூரியன் வந்து அந்த இது அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சூரியன். அப்போ உருவாகிறது வந்து கேது, அணு அப்படின்னா கேது, அதை வந்து கொடுக்கறது வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன். அப்போ அந்த இடத்துல கேது சூரியனுடைய சாபம் பெற்று வந்திருக்கறனால கொஞ்சம் அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்ல காலச்சக்கரத்துக்கு தான் நான் சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி இது மேஷத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா இவங்களுக்கு மனசு சார்ந்த பிரச்சனையும், அடுத்தது குழந்தை பாக்கியம் சார்ந்த பிரச்சனையும், அடுத்தது காதல் சார்ந்த பிரச்சனையும் இவங்களுக்கு ஒரு வருத்தத்தையும் வலியையும் கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது அப்பா சொத்து. ஏன்னா அஞ்சாம் இடம் வந்து சூரியன் இல்லையா? அப்போ அதான் பூர்வீக சொத்துனா முதல்ல அவங்க தாத்தா சம்பாரித்த சொத்தாக இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து அப்பாவுக்கு அப்புறம் தானே பிள்ளைக்கு வரும். அப்போ அப்பாவுடைய சொத்தையோ அல்லது பூர்வீக சொத்தையோ இவரை அனுபவிக்கிறதுக்கான அந்த பாக்கியத்தை இவர் இழந்துடுறார். அப்படிங்கிறப்ப பூர்வீக சொத்தில் இருந்தால் இவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும், பூர்வீக சொத்தில் தான் இருப்பாங்க, அவங்க ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காது, குழந்தைங்களால் ஒரு கவலை இருக்கும். அடுத்தது குழந்தைங்க பிறந்துட்டாங்க, குழந்தைங்க வளர்ந்துட்டுருக்காங்க, அவங்கள ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொண்டு போக முடியாது, அதில் ஒரு மன வலியை கொடுக்கும். எப்பவுமே அந்த மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலியை கொடுத்துட்டே இருக்குங்க, அவ்வளோதான். அப்போ அந்த மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழுத்தமாகவே இருக்கும். அது ஆல்ரெடி அஸ்வினி வந்து கேதுவுடைய நட்சத்திரம், அப்போ எதுவுமே ஒரு தெளிவாக முடிவெடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சூரியன் சொல்லக்கூடிய சூரியனுடைய சாபம் பெற்று வந்ததுனால இந்த இடத்துல மனசு சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுனா இந்த சாபத்திலேருந்து நிவர்த்தி ஆகும். இருக்கு இல்லையா ரெண்டு விஷயம், ஒன்று சாபம் பெற்று வந்துட்டோம், இது நம்ம எப்படி சரி பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கெட்டவனாக இருந்தாலும் கு
குடிகாரனாக இருந்தாலும் அப்பா எப்படி ஒரு மோசமான ஒரு நபராகவே இருந்தாலும் கூட இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்பா அப்படின்னா ரொம்ப அஃபெக்டடாக இருப்பாங்க. ஏன்னா அது சாபம் பெற்று வந்ததுனால இப்போ அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க செஞ்சதுக்கு தான் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வட்டி கட்டிகிட்ருக்காங்க. அப்போ அந்த வட்டி எப்போ டேலி ஆகுதோ அப்போ தான் இந்த சாபம் நிவர்த்தி ஆகும். இவங்க அப்பான்னு சொல்லக்கூடிய அப்பாவுடைய உறவுக்கு இவங்க எப்பவுமே அவர் என்ன தான் பேசினாலும் இவங்க எதுவுமே பேசாமல் போயிடணும், அமைதியாக போயிடணும், அப்பாவுக்கு வந்து பாதுபூச்சி பண்ணலாம். அடுத்தது அப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மரியாதையாக அப்பாவை நடத்தணும். ஏன்னா சூரியன் என்பது மரியாதை, அப்பாவை மரியாதையாக நடத்தணும். அடுத்தது சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் நமஸ்காரம் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சூரிய உரையில் பசு மாட்டுக்கு வந்து போயிட்டு இவங்க ஏதாவது இவங்க கையால் கொடுத்துட்டு வந்தாங்கனாலும் அதனுடைய சாபமாகனது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். முழுசாக என்னன்னு சொன்னால் அந்த தாக்கத்திலேருந்து நாம் விடுபட முடியும். எல்லாம் கேட்போம், நம்ம பரிகாரம் செஞ்சால் அந்த சம்பவம் நடக்காதானா? கண்டிப்பாக சம்பவம் நடக்கும். அந்த பரிகாரமும் அந்த வழிபாட்டு முறைகளும் நம்ம செய்கிறதுனால என்ன நடக்கும்னா அதனுடைய தாக்கத்திலேருந்து நடந்தாலும் நமக்கு பாதிப்பு இருக்காது. சரிங்களா? அப்போ இவங்க வந்து கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க பிறந்த மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் அவங்க என்ன மாதம் பிறந்திருப்பாங்க அப்படின்னா சூரியன் எந்த ராசியில் நிற்கிதோ அந்த ராசி தான் அவங்களுடைய பிறந்த மாதம். சரிங்களா? இப்போ மேஷத்தில் என்ன சித்திரை மாதம், அது நான் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். ரிஷபத்தில் என்ன வைகாசி மாதம் பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் கோவில் எழுதிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் கோவில் அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுது, தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் நான் வந்து போர்டிலே எழுதிடுறேன். திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஊரில் பிறவி மருந்தீஸ்வரர் சுவாமி பேரே வந்து பார்த்திங்கன்னா மருந்தீஸ்வரர். இப்போ இவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரன் பார்த்திங்கன்னா முதல்ல மனநோய் தான் அதிகமாக, மனசை போட்டு அது இதுன்னு குழப்பிகிட்டே இருக்கிறதுனால அதிகமாக என்னவாங்க அவங்களுக்கு மனசு சார்ந்த ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா கேது அப்படிங்கிறதுனால. அடுத்தது இவங்களுக்கு தலைவலி வரும். கேது சூரியன் அப்படிங்கிறதுனால அடிக்கடி தலைவலி வரக்கூடிய பிரச்சனையும் இருக்கும். சரிங்களா? அவங்க பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு திருவாரூரில் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வயசு எத்தனையோ, இப்போ 15 வயசாக இருந்தால் 15 தீபம், 60 வயசாக இருந்தால் கண்டிப்பாக 60 தீபம் தான் ஏற்றணும். ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து அந்த நட்சத்திரத்துடைய அந்த இது இருக்குது. அப்போ நம்ம அதனுடைய இதை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு போகும்போது நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்த வயசும் அடுத்து வரப்போகிற வயசும் அப்படின்னா என்னங்க, 60 வயசு இப்போ நடந்துட்டுருக்குது அப்படின்னா 61 தீபம் ஏற்றணும், 50 வயசு நடந்துட்டு இருந்தால் 51 தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி கொஞ்சம் நேரம் அந்த தீபத்தை உட்கார்ந்து ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய பிரார்த்தனைகளெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு போய் தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு அதாவது கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் எடுத்துகிட்டு போகணும். அதாவது கல்கண்டோ பேரிச்சம்பழமோ அந்த மாதிரி பழங்களோ ஏதாவது ஒன்று நெய்வேத்தியம் கொடுத்தா அதை வாங்கி என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடணும். நம்ம மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. சரிங்களா? அதனுடைய ஐதீகமே என்ன அப்படின்னா கோவிலில் வச்சு படித்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த கோயிலுக்கு பிரசாதம் கொண்டு போகிறதுக்கான ஒரு இதாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம மட்டும்தான் சாப்பிட்டுக்கிறோம் அப்படி இல்லைங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த பிரசாதத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும். சரிங்களா? அப்போ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடும் தண்ணியும் வாங்கி தானம் கொடுத்துட்டு, அதாவது சூரியன் அப்படிங்கிறனால நீங்கள் இத்தனை பேர் அப்படின்றது கூட இல்லை, சூரியன்னா நீங்கள் 6, கேதுன்னா 7, மொத்தம் 7 6 நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 13 வரும். இப்போ 13 நபர்களுக்கு நீங்கள் அன்னதானமும் தண்ணீர் தானமும் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு மட்டும் போனால் போதுமானா இந்த கோவிலுக்கு போயிட்டு அடுத்தது சூரியனுடைய கோவிலுக்கு போகணும். நவ கிரகங்களில் சூரியனுடைய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கும்பகோணத்தில் சூரியனார் கோவில். சரிங்களா? ஏன்னா சூரியனுக்கு சாபம் நிவர்த்தி செய்த ஸ்தலம் அது வந்து நவகிரக ஸ்தலம். சரிங்களா? அந்தந்த கிரகங்களுடைய சாபங்களை நிவர்த்தி பண்ணான ஸ்தலம் அப்படிங்கிறப்ப என்னென்னா நம்ம அந்த சூரியனுக்கு உண்டான ஆலயத்துக்கும் நம்ம கண்டிப்பாக போயிட்டு வரணும். சரிங்களா?
போயிட்டு வந்துட்டு இந்த கோயிலுக்கும் நம்ம போயிட்டு வரணும். ஒரே நாளில் தான் போகணுமா அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு கோயில் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இந்த கோயில் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா அந்த முடிச்சுட்டு அந்த மாதமே வரக்கூடிய, இப்போ சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை போகலாம், இல்லை சூரியனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அந்த நவகிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம், சரிங்களா? அடுத்ததாக வந்து நம்ம பரணி நட்சத்திரம் பார்க்க போகிறோம், சரிங்களா?